அலலாம் வஹமதுல்லாஹி பரகாத்துகு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உளுமுல் ஹதீஸ் பற்றி அறிந்து வருகிறோம் அதில் முக்கத்தியமாக சலாஹுடைய ஒரு ஒரு புகாரி முஸ்லிமை பற்றிய ஒரு முடிவை நம்ம நேற்றைய பாடத்தில் பார்த்தோம் என்ன சொன்னார்ன்னு கேட்டால் புகாரி முஸ்லீம் சரியானது அந்த ரெண்டில் மிக சரியானது புகாரி அப்படின்னு அவருடைய கருத்தை வச்சுட்டார் வச்சுட்டு சில பேர் முஸ்லீம் தான் மிக என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சொன்னதை வந்து அதை ஏற்றுக்கிடலாமா என்றால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம் முஸ்லீம் சரியானது என்றால் எல்லா வகையிலையும் அதுதான் சரியானது என்று சொல்வார்களே ஆனால் அது ஏற்புடையது அல்ல அதே நேரத்தில் சில தன்மைகளை இந்த விஷயம் இந்த இந்த விஷயத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து அப்படி சரியானனு சொன்னால் சொல்லலாங்கிறார் என்ன சொல்கிறாரு புகாரில் வந்து தலைப்பில் உள்ள விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஹதீஸ் இல்லாத விஷயம் அதையெல்லாம் கொண்டாந்து அவர் நுழைக்கிறாரு சனது இல்லாமல் நுழைக்கிறார் அறிஞர் கூட்டுகளை சொல்கிறார் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஹதீஸை போடுறார் ஆனால் முஸ்லீமில் வந்து பாடத்தை போட்டால் ஹதீஸ் ஒரு பாடத்தை போட்டால் ஹதீஸ் பாடத்தை போட்டால் ஹதீஸ் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இருக்கவே செய்யாது சனது இல்லாமல் ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு வரி போட மாட்டார் அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா சஹி மட்டும் உள்ளது முஸ்லீம் தான் சஹிஹும் சஹி அல்லாதும் கலந்திருக்கிறது புகாரி அந்த கோணத்தில் அவர்கள் இதை சொல்லியிருப்பார்களே ஆனால் லா லாபபிஹி இதான் நம்ம பஹாதா லா பசபிஹி இதில் எந்த பிழையும் இல்லை சின்ன பிழை லாபாசி எதிர்மறை வந்ததினால எந்த பிழையும் ஒரு பிழைன்னு கிடையாது லாபாசபிஹி இதில் எந்த ஒரு பிழையும் கிடையாது இது முடிஞ்சிருச்சு ஓ லைச எல்சம் மின்ஹு அன்ன கித்தாப முஸ்லிமின் இந்த லைச எல்சம் மின்ஹு கடைசி அர்த்தம் செஞ்சிக்கிறோம் அன்ன கித்தாப முஸ்லிமின் முஸ்லிமுடைய நூல் அருஜஹூ மிக மேலானது மிக மேம்பட்டது ஃபீமா எர்ஜு இல்லை நப்சி சஹி சஹி என்ற தன்மையில் நப்ஸுன்னா அந்த தன்மை நப்சு சஹின்னா சஹி என்ற தன்மையில் நோக்கும் பொழுது மேம்பட்டது என்ற கருத்து இதிலிருந்து கிடைக்காது ஒலைச எல்சம் மின்வு இதிலிருந்து கிடைக்காது எழுந்து கிடைக்காது இந்த கோணத்தில் தான் முஸ்லீம் கித்தாப்பு சிறந்ததுன்னு சொன்னதுனால அந்த சஹிங்கிற தீர்மானிக்கிற விஷயத்துலையும் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது முஸ்லீம் சில ஹதீஸில் சகியும் வரல புகாரின் சகியும் வரல முஸ்லீம் சஹின்னு சொன்ன ஹதீஸில் சகி இல்லாது இருக்கும் அவருடைய கொள்கை இப்படி தான் அது சரி முஸ்லீமுடைய சில ஹதீஸுகள் இட்டு சொல்லுவாங்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க ஒருத்த தண்ணி நின்றுக்கிட்டு தண்ணி குடித்தானா வாந்தி எடுக்கட்டும் அப்படின்னு ஒரு முஸ்லீம்கள் ஹதீஸ் வரும் அதில் வந்து இட்டுக்கட்டப்பட்டதுன்னு அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அதுக்குரிய காரணத்தை சொல்லி சொல்கிறாங்க இப்படியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது அவர் கருத்து பிரகாரம் அவர் அவர் சகி என்று நினைக்கிற ஆட்களை போட்டு எழுதியிருக்கிறார் அந்த வகைக்கு ஒத்துக்கிடலாமே தவிர அவர் சகி என்று நினைத்ததில் பிழை இருக்கிறது புகாரி சஹின்னு நினைத்ததில் பிள கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மு புகாரி சஹின்னா சஹி தான் அதில் வந்து எந்த அறிவிப்பாளரை பற்றி சகி இல்லைன்னு சொல்கிற முடியாது கொஞ்சம் மிக சிலது இருக்குது முஸ்லீமில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கும்போது சஹி என்கிற தன்மையில் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் அதில் முஸ்லீம் சேர்ந்துன்னு சொல்ல முடியாது அவ அவருடைய கருத்து பிரகாரம் சஹி அவருடைய கருத்து இவருடைய கருத்து பிரகாரம் சஹி அப்போ சஹி மட்டும்தானே போடணும் புகாரின செய்கிறேன்னா சகியையும் போட்டு விட்டு மற்ற கருத்துகளையும் சேர்க்குறாரு தலைப்பில் முஸ்லீம் சேர்க்க மாட்டேங்கிறாரு இப்படிங்கிறதுனால தான் சிறந்தது இதுலேருந்து எந்த கருத்து வராது சஹிங்கிற விஷயத்தில் முஸ்லீம் தான் டாப்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா முஸ்லீம் சஹி என்ற சொன்ன செய்திகள் சகி இல்லாமல் இருக்குது நிறைய புகாரிக்கு அப்படி கம்மி இருக்க ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது லைச எல்சம் மென்ஹூ இதுலேருந்து கிடைக்கல எல்சம்னா உருவாவது லாஸிம்னா எனது உருவாகிறது லைச எல்சம் மென்ஹூ இந்த கருத்திலிருந்து உருவாகாது இந்த கருத்திலிருந்து கிடைக்காது எந்த கருத்து புகாரியிட உள்ள கூடுதல் விஷயங்கள் முஸ்லீமில் இல்லை சஹி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல இதிலிருந்து கிடை கிடைக்காது என்ன கிடைக்காது அன்ன தாபம் முஸ்லீமின் முஸ்லிமின் உள்ளாகிறது அருஜஹே மேம்பட்டது என்ற கருத்து கிடைக்காது எதில் மேம்பட்ட கருத்து ஃபீமா எரிஜு இல்லை நப்சி சஹி சஹிஹ சஹி மட்டும் அர்த்தத்துக்கு நப்ஸு போடுவாங்க அதாவது ஜெய்து வந்தான்ங்கிறோம் ஜா ஜெய்தும் ஜெய்து வந்தான் நஃப்சுஹு ஹூ அவனே வந்தான் அந்த நப்ஸுங்கிற வார்த்தை வந்து அவனையே சொல்வதற்கு அந்த நப்சுங்கிற வார்த்தையை போடுவாங்க கூ அம்புசக்கும் உங்கள் உங்களுடைய நப்சுகளை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நப்ஸை பாதுகாத்து கொள்ளுங்கள்னு வரும் அப்போ உங்களையே கொள்ளுங்கள் அதுக்கு அர்த்தம் செய்வோம் அந்த மாதிரி நப்ஸு சஹிஹுன்னா அந்த சஹிங்கிற வகை மட்டும் அர்ஜஹு அதாவது அண்ணன் கித்தாப முஸ்லீமின் முஸ்லிமின் முஸ்லிமுடைய கித்தாப் மேம்பட்டதாக இருக்கிறது என்ற கருத்து இதிலிருந்து வராது லைச எல்சமின் மின்ஹு இதிலிருந்து வராது கிடைக்காது அண்ணன் கித்தாப முஸ்லிமின் முஸ்லீமுடைய கித்தாபு அர்ஜஹு மிக மேம்பட்டது என்ற கருத்து வராது எந்த விஷயத்தில் வராது ஃபீமா எர்ஜு இல்லை நஃசி சஹிஹி அதாவது சஹிங்க சஹியை மட்டும் கவனித்து எர்ஜூன்னா திரும்புகிறது கவனித்திறது பீமா எரிஜு இலா நப்சி சஹி சகியை மட்டும் கவனித்து பார்த்தால் இது முஸ்லீம் தான் மேம்பட்டதுன்னு வராது எதை விட அலா கித்தாபில் புகாரி புகாரி கித்தாப்பை விட மேம்பட்டது என்ற கருத்து கிடைக்காது சஹி மட்டும் இவர் போட்டிருக்கிறார் அதனால் இது சிறந்தது இவர் சஹி என்று சொன்னதும் அவர் சகி சொன்னதும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரி சஹி என்று சொன்னது எல்லாமே சைகா இருக்குது முஸ்லீம் சஹி என்று சொன்னது வந்து சகி இல்லாமல் இருக்கிறது இந்த சகிங்கிற குணத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்து வராது முஸ்லீமுடைய கித்தாப்பு தான் சிறந்ததுங்கிற கருத்து இதில் கிடைக்காது அந்த வகையில் முஸ்லீம் சிறந்தது இல்லை அப்படின்ட்டார் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கருத்து சொல்கிறார் ஓ இன்கானல் முராதுபிகி இதனுடைய நோக்கம் இருக்குமானால் இதனுடைய நோக்கம் முஸ்லீம் தான் சிறந்த கித்தாப்புன்னு சொன்னாங்கல்ல அதனுடைய நோக்கம் இருக்குமானால் அன்ன கித்தாபம் முஸ்லீன் அசகு சஹிகன் சஹிங்கிற தன்மையிலேயே முஸ்லீம் தான் சிறந்தது என்பது நோக்கமாக இருந்தால் பஹாதா மர்தூதுன் அது நிராகரிக்கப்படும் அலாமைய கூடுகு யார் அதை சொல்லி இருக்கிறாரோ அவருக்கு எதிராக அதை நிராகரிக்கப்படும் அவர் தப்பாக சொல்லிட்டாரு அப்போ முஸ்லீம் சிறந்ததுன்னு சொன்னால் இந்த வகையில் சிறந்ததுன்னு சொல்லலாமே தவிர உதாரணமாக ரெண்டு மாணவர்கள் இருக்கிறாங்க ரெண்டு மாணவர்களில் வந்து ஒருத்தன் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்துட்டான் ஒரு தொண்ணூறு மார்க் எடுத்துட்டான்னு வைங்களேன் இப்படி ரெண்டு மாணவர்கள் இருக்கிறாங்க இந்த மாணவர்களில் தொண்ணூறு எடுத்தவன் வந்து என்ன செய்வான்னு கேட்டால் நல்ல ஒரு ஒரு குணமுள்ளவனாக இருப்பான் இவனுக்கு நூறு எடுத்தவனுக்கு கொஞ்சம் குணம் நல்லா இருக்கா வைங்க அப்படி இருந்தால் இந்த தொண்ணூறு உள்ளவனை வந்து குணத்தின் அடிப்படையில் பார்த்தா இவன் அந்த சிறந்தவன் சொல்லலாம் மார்க்லேயே சிறந்தவன் சொல்ல முடியுமா அவன் தான் நூறு வாங்கியிருக்கிறான் ஒருத்தன் நூறு வாங்கிட்டான் எல்லா எல்லா விஷயத்திலும் எந்த சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டான் ஒருத்தன் தொண்ணூறு தான் வாங்கியிருக்கிறான் இவன் இப்போ நல்ல உள்ளவன் தான் ஆனாலும் இந்த தொண்ணூறு வாங்கினவன்ட்ட ஒரு அடக்கம் இருக்குது தொண்ணூறு வாங்கினவன் ஒரு பணிவு இருக்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு இந்த பணிவுங்கிற வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தொண்ணூறு காரன் தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்கிறாரு அது ஓகே தான் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால டோட்டல் மார்க்கில் ஃபர்ஸ்ட் வருமா அவன் தான் ஃபஸ்ட்டு நூறு தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு தன்மையில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த தொண்ணூறு காரங்க அவனை விட கொஞ்சம் மேலே போயிடுறான் அடக்கம் பணிவு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மேலே போயிடுறான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் முஸ்லீம் வந்து இந்த ஒரு கோணத்தில் பார்த்தால் சிறந்த கித்தாப் புகாரி விட பொதுவாக சகி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அப்படி சொல்லவே முடியாது இவருடைய அந்த ஆய்வு என்பதே வேற புகாரி ஆளை கணிக்கிறது என்பதே வேற முஸ்லீம் கணித்தல் என்பது அவருடைய மாணவராக இருந்தாலும் அவ அளவுக்கு இவரால் என்ன செய்ய முடியலை கணிக்க முடியலை இவர் சொல் இவர் சொல்கிறார் இன்கானல் முராது பிகி இதை கொண்டு நோக்கமாக இருந்தால் எதை கொண்டு முஸ்லீம் தான் சிறந்த கித்தாப்ண்டார்ல அதை கொண்டு நோக்கம் இருந்தால் அன்ன கிதாபு முஸ்லிமின் முஸ்லீமுடைய ஆகிறது அசஹு சஹிகன் சஹிகில் மிக சரியானது சரியானதில் மிக சரியானது அப்படிங்கிற அர்த்தத்தில் இவர்கள் சொல்லியிருப்பார்களே ஆனால் ஃபஹாதா இந்த கருத்தை மர்தூதுன் ரத்து செய்யப்படும் ஏற்க முடியாது நிராகரிக்கப்படும் அலாமைய கூழுஹூ யார் அதை சொன்னாரோ அவருக்கு எதிராக இந்த சொல்லு நிராகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஒரு கோணத்தில் முஸ்லீம் சிறந்தன்னு சொன்னியா ஓகே சகிகளை தான் சிறந்தன்னு சொன்னேன் ஆனால் ஓகே இல்லை அப்படிங்கிறார் ஒல்லாகு ஆலம் தான் மிக அறிந்தவொன்று முடிச்சுடுறாரு அதுக்கடுத்து மூணு பாயிண்ட்டு சொல்லிட்டாரா பயனுள்ள குறிப்புகள் மூணு பார்த்துட்டோம் மூணு 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 இல்லை மூணாவது விஷயத்தை தான் போன வாரம் பார்த்துக்கிட்டு இந்த வாரம் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இப்போ நாலாவது குறிப்பு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அராபியத்து அந்த பயனுள்ள குறிப்புகளில் நாலாவது குறிப்பு என்னென்னு கேட்டால் லம் எஸ்தி பஸ் சகிஹ ஃபி சகிஹிமா இப்போ புகாரில் ஹதி சஹி இருக்கலை சை புகாரில் சில ஹதீசல் இருக்குது முஸ்லீமில் சில ஹதீசுகள் இருக்குது அம்புடு சஹியும் கொண்டு வந்துட்டாங்களா அதை சொல்கிறார் இப்போ என்ன சொல்ல போகிறார்னு கேட்டால் புகாரியில் இருக்கிற சைஹான ஹதீஸ் இருக்குல்ல மொத்தம் அம்புட்டு தான் சைகா அவர் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டார்ல அப்போ இதை தவிர எதுவுமே சஹி இல்லையா சஹி அனைத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் சஹி அனைத்தையுமே கொண்டு வந்துட்டாங்களா அப்படி கொண்டு வந்தால் சொல்லியாச்சு இருக்கிறாங்களா என்று கேட்டால் அது அதான் நாலாவது குறிப்பாக சொல்கிறார் ராபியத்து நாலாவது குறிப்பு லம் எஸ்தவ் ஐபா இஸ்தவ் அபா பூரணமாக்குறது இஸ்தவ் அப்டா முழுமையாக்குறது அதனுடைய வருங்காலம் எஸ்தவ் இபு எஸ்தவ் ரெண்டு பேர் புகாரி முஸ்லீம் லம் வந்தால் நூணு போச்சு லம் எஸ்தவ் ஈபா அந்த இருவரும் பூரணமாக்கவில்லை அ சஹிஹ சஹிஹானதை தங்களுடைய இரண்டு சைகான் நூல்களில் ரெண்டு பேர் புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் சகிக அனைத்தையும் தங்கள் சகி நூல்களில் முழுமைப்படுத்தி விடவில்லை இவங்க வெளியிடாத எக்கச்சக்கமான ஹதீஸுகள் வெளியே இருக்கிறது சைஹான் ஹதீஸுகள் சைகான ஹதீஸுகள் மொத்த எண்ணிக்கையே புகாரி முஸ்லிம் உள்ளது மட்டும்தானாண்டா கிடையாது அப்போ லம் எஸ்த இது ஒரு குறிப்பில் பயனுள்ள குறிப்பில் இது ஒரு விஷயம் லம் எஸ்தழிபா அந்த இருவரும் முழுமையாக்கி விடவில்லை அ சஹிஹ சகிஹானதை சகிஹான முழுமையாக்கி விடவில்லை ஹை ஹிமா ரெண்டு சஹிஹா ஒரு சஹிகு சஹி ஹைனா ரெண்டு சஹி அ சஹி ஹைனி என்பது தான் இலாப செஞ்சா நூனு போயிடுச்சு சஹி ஹை ஹிமா சஹி ஹைனி ஹிமான் இருக்கும் இலாபச்சன் நூன்று போயிடுச்சு சஹி ஹை ஹிமானா அந்த இருவருடைய இரண்டு சஹிகான நூல்களிலே அந்த இருவரும் இது தங்களுடைய சகிஹான இரு நூல்களிலும் சஹிகானதை முழுமையாக்கி விடவில்லை லம் எஸ்த முழுமைப்படுத்தி விடவில்லை அஸ் சகிஹ சைகான அதிச அப்போ இதில் மட்டும்தான் சை நினைக்காதீங்க புகாரி முஸ்லீமோட சை முடிஞ்சிருச்சு மற்ற எல்லாத்தையும் தள்ளி விட்டாரு அவர் தள்ளினதினால அதெல்லாம் சகி இல்லை அப்படின்னு நினச்சிராதியே அப்படிங்கிறார் லம் எஸ்தவயம்மா லம் எஸ்த அந்த இருவரும் பூரணமாக்கவில்லை அசிகை சகிஹான அதிசுகளை பூரணமாக்கி விடவில்லை ஃபி சகிஹா தங்களுடைய நூல்களில் வந்து சைகான நூல்களில் பூரணமாக்கவில்லை என்று இவருடைய கருத்து சொல்லிவிட்டு வலா இல்தசமாக தாளிக்க இதை வந்து அவங்க வந்து வாதிடவும் இல்லை என்ன இல்தசம்னா வாதிடுறது நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருன்னு அவர் சொல்லியிருக்காங்களா ரெண்டு பேரும் புகாரி வந்து ஒரு சகி கூட மிஞ்சல் ஐம்பது சகையும் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாரா அல்ல முஸ்லீம் சொன்னாரா அப்போ நம்ம பார்க்கும்போதும் எல்லா சகியும் இதுக்குள்ளே அடங்கி விடவில்லை அவங்களாச்சும் அப்படி சொன்னாங்களான்னு கேட்டால் அப்போ அவங்க சொல்லவும் இல்லை வலா இல்தசமாக தாளிக்க இது ரெண்டு பேரும் வாதிடவும் இல்லை யார் புகார்ச்சுன்னு ரெண்டு பேரும் நாங்கள் அம்புட்டையும் கொண்டு வந்துவிட்டோம் இங்கே கித்தாப்பில் உள்ளதை தவிர சகி வெளியே கிடையாது என்னென்ன இருக்க தேட்டி பிடிச்சி ஒன்று விடாமல் கொண்டாந்து சேர்த்துட்டோம்னு சொன்னாங்களா அவங்க சொல்லவும் இல்லை நிஜமாக அப்படி இருக்கவும் இல்லை அது ரெண்டு சொல்கிறாரு நம் எஸ்த வைபா அந்த இருவரும் முழுமையாக்கி விடவில்லை சகிஹ சகிஹான அதிசகளை முழுமைப்படுத்தி விடவில்லை பி சஹி ஹஹிமா அவங்களுடைய நூல்களில் வந்து முழுமைப்படுத்தி விடவில்லை அதை நம்ம பார்க்கும்போது தெரிகிற விஷயம் உலா இல்தசமா தாலிக்க இதே அவங்க வாதிரவும் இல்லை அவங்க கருத்துலேருந்து போய் பார்த்தா கூட அப்படி அவங்க சொல்லவே இல்லை ஒலா இல்தசமா இல்தசமல் புகாரி முஸ்லீம் புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் வாதிரவில்லை தாளிக்க இதை எதை நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் முழுமைப்படுத்திட்டோம் என்று வாதிரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலியில் கொண்டு வர்றாரு ஃபக்கத் ரவைனா அனில் புகாரி புகாரி வழியாக நாம் அறிவித்திருக்கிறோம் அன்னஹோ காலை அவரே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரே மா அது ஃபீ கிதாபி எனது கித்தாபிலே நான் நுழைக்கவில்லை அல் ஜாமியே அவர் ஜாமியூ ஜாமியுல் ஹதீஸ் தானே பேர் வச்சார் அல் ஜாமி என்ன புகாரி கிதாபுங்கிற பேர் நம்மளாக சொல்லிக்கிட்டது அவர் அல் ஜாமியூ சஹீ என்று தான் பேரை வச்சாரு அதை ஃபீ கித்தாபி அல் ஜாமிய ஜாமி என்ற எனது நூலில் நான் நுழைக்கவில்லை இல்லா மா சஹ எது சரியாகி விட்டதோ அதை தவிர இல்லல்லதீ தீ சஹ அல்லது அர்த்தம் எது சரியா இருக்கிறதோ அதை தவிர நான் இதில் நுழைக்கவில்லை தரத்தூ நான் விட்டு இருக்கிறேன் முன்ன சிகாகி சரியான ஹதீசுகளிலிருந்து விட்டு இருக்கிறேன் இல்லை ஹாலி தூளி நீளம் நீளம் ஏற்படும் என்ற நிலைமைக்காக வேண்டி நீளம் தூள்னா நீளம் ரொம்ப நீண்டுவிடும் என்ற நிலைக்காக வேண்டி ஹால்னா நிலைமை இல்லை ஹாலி என்றால் நீண்டு விடுதல் என்ற நிலைக்காக வேண்டி சிகாகளை சில பரிசு புஸ்தகம் பெருசாக ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில ஹதீஸ் நான் உடனடி அது இவ்வளோ ஒரு வாலிமா போயிடக்கூடாது அதுக்காக வேண்டி நான் சகியை விட்டுருக்கிறேன் ஆனால் கொண்டு வந்ததெல்லாம் சகிதாங்கிறார் அதில் அவங்க அவர் அவங்க ரெண்டு பேரும் இல்லைங்கிறார்ல்ல அதுக்கு ஆதாரம் கட்டுறார் புகாரிட்ட வந்து நம்ம அறிவித்திருக்கிறோம் புகாரியே சொல்லியிருக்கிறார் ரவைனா ரவைல் புகாரி புகாரி வழியாக நாம் அறிவித்திருக்கிறோம் அன்ன ஹூக்கால் அவர் சொல்லியிருக்கிறார் மா அத் து கித்தாப் ஜாமி எனது ஜாமிங்கிற கித்தாபிலே நான் நுழைத்து நுழைக்கவில்லை இல்லல்லதி சக மா சகன்னா அல்லது அர்த்தம் இல்லல்லதி சக சகிஹாக ஆகிவிட்டதே அதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்போ கித்தாபில் கொண்டு வந்தது எல்லாம் சகி என்னுடைய கருத்து பிரகாரம் என்னுடைய கருத்து பிரகாரம்ங்கிறார் அதே நேரத்தில் அம்புட்டை கொண்டு வந்த நான் போது என்ன சொல்கிறார் தரத்து நான் விட்டுருக்கிறேன் மினசிகாகி சரியான ஹதீசுகளில் பலதை விட்டுருக்கிறேன் இல்லை ஹாலி தூளி நீண்டு விடுதல் என்கிற நிலைமைக்காக வேண்டி புத்தகம் நீளமாயி விடும் இவ்வளோ நூறு பக்கத்தில் அடங்குறது பத்தாயிரம் பக்கமாக போயிடக்கூடாது இல்லை ஹாலி தூளி நீண்டு விடுதல் என்கிற ஒரு நிலைமைக்காக வேண்டி ஹால்னால் ஒரு நிலைமை நிலைமைக்காக வேண்டி பல சைகை விட்டு இந்த பெருசு இந்த அதிகலாம் சேர்த்தோம்னு சொன்னால் அது புத்தகம் பெருசாக போயிடும் ரொம்ப பெருசாகவும் போகக்கூடாது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான செய்தியை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சகி என்று தெரிஞ்சியும் புகாரில் கொண்டு வராமல் இருக்கிறார் எனக்கு சகி என்று தெரியும் இது வேணாம் இப்போ புஸ்தகம் பெருசாக ஏறக்கூடாது அப்போ தெரிஞ்ச சைகை எல்லாம் வச்சிக்கிட்டு அதில் பொறுக்கி எடுத்து பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் அம்புட்டு சைகை அவர் போடலை ஆனால் இன்னும் போல் சை அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இருக்கிறது புகார்கிட்ட இருக்கிறது அது அவன் தரத்து மினசுகாஹா சரியானவற்றில் நான் விட்டுருக்கிறேன் சரியான எனக்கே தெரியும் நான் விட்டுட்டேன் எதுக்காக வேண்டி நீண்டு விடக்கூடாது என்பதற்காக விட்டுட்டேங்கிறார் இது புகாரி சொன்னாரா ஒரு அவை நான் முஸ்லீமின் முஸ்லிம் வழியாக நம்ம அறிவித்திருக்கிற வண்ணகோக்கால் அவர் சொல்லியிருக்கிறாரு குள்ளி இந் குல்லு செய்யின் இந்தி சகி உன் லைசங்கிறது கடைசியாக தெரிஞ்சிங்க குல்லு செய்யின் இந்தி சகி என்னிடத்தில் எதெல்லாம் சஹிகா இருக்கிறதோ அவை அனைத்தும் வலது ஹாகுனா இங்கே நான் வைத்து விட்டேன் என்பது இல்லை லைசனாக இல்லைன்னு அர்த்தம் என்ன இல்லை எதெல்லாம் எனக்கு சக தெரிகிறதோ அம்புட்டையும் வல்தூ ஹாஹுனா ஹாகுனான்டா இந்த முஸ்லீம் கித்தாபில் இங்கே இங்கே என்றால் முஸ்லீம் கித்தாப்பில் முஸ்லீம்கிற கித்தாபில் நான் வைத்து விட்டேன் என்பது இல்லை லைசவுக்கு இல்லைன்னு க அங்கே அர்த்தம் கடைசியாக செய்யணும் இந்த வாக்கியத்தை முடிக்கும்போது செய்யணும் அப்போ குள்ளுசையின் இந்தி சஹிஹுன் என்னிடத்தில் சஹிஹா உள்ள ஒவ்வொரு செய்தியையும் வல தூ ஆகுனா இங்கே நான் வைத்து விட்டேன் என்பது கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் நிறைய சைகான விஷயங்களை நான் வைக்காமல் இருக்கிறேன் சகி அம்புட்டையும் நான் அதில் சொல்லவே இல்லை சகி நிறைய இருக்கிறது நான் பல சகளை நான் சொல்லாமல் இருக்கிறேன் அப்போ வந்து அப்போ இவர் உங்கள் ரெண்டு பேரும் சொன்னது தான் சகிகி அதுக்கு மேலே ச கிடையாது அது அதுக்கு பதில் இருக்கா இருக்குது அப்போ ரவாயினா முஸ்லீமின் அன்னஹூக்காலை முஸ்லீம் வழியாக நம்ம அறிவித்திருக்கிற அவர் சொல்கிறார் லைசகுள்ளிசையின் இந்தி சஹி உன் என்னிடத்தில் சஹி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வலது துகு அதை நான் பதிவு பதிவு செய்து விட்டேன் ஹாகுனா இங்கே இங்கேன்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறார் ஏனி அவர் நாடுகிறார் ஃபி கித்தாபி ஹி சஹி சஹி என்றவருடைய நூலை நாடுகிறார் இங்கேங்கிறார்ல இங்கேண்டு எதை நாடுறார் என்று கேட்டால் யானி முஸ்லீம் நாடுகிறார் ஆனாண்டா நாடினான் நான் ஏனி முஸ்லீம் நாடுகிறார் ஃபி கித்தாபி சஹி அவருடைய சைகான கிதாபிலே என்று நாடுகிறார் அப்போ வல்லஹத்துஹூ ஃபி கிதாபி சஹிஹி சஹி என்ற என்னுடைய நூலில் சஹிகான அனைத்தையும் வைத்து விட்டேன் என்பது அல்ல அப்போ சகிஹானதில் சிலதை வச்சிருக்கிறேன் சிலதை வைக்காமல் இருக்கிறேன் மேலும் சொல்கிறார் இன்னம்மா வல்லஹத்து ஹாகுனா இங்கே நான் வைத்திருக்கிறேன் மா அஜ்மாவும் அழகி எதில் அவர்கள் ஒன்றுபட்ட முடிவில் ஏகமானதான முடிவில் இருக்கிறார் இஜ்மா மா அஜ்மோ அழகி எதன் மீது ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்களோ அதைத்தான் நான் இங்கே வைத்திருக்கிறேன் அதான் சகின்னு எனக்கே சைன்னு தெரியும் ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி உள்ள சைகை தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் ஃபில்டர் பண்ணுறாரு சகி தான் இருந்தாலும் எனக்கு சைகின்னு தெரிகிறது அனைவருடைய பார்வையில் அது சைகனு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்குமே ஆனால் அதை தள்ளிடுவேன் இன்னமா வல்லத்து நான் வைத்திருக்கிறேன் ஹாகுனா இந்த நூலில் முஸ்லீமில் வைத்திருக்கிறேன் அல்லது அஜ்மோ அழகி மாண்டா அல்லதி அல்லது அஜ்மாவ் அழகி எதன் மீது ஒத்த கருத்தில் உள்ளார்களோ அதனைத்தான் அந்த மா இன்னும்மாவுக்காரத்தை இங்கே செய்யணும் அதனைத்தான் இந்த நூலில் வைத்திருக்கிறேன் அப்போ முஸ்லீமில் சகின்னு உள்ள எல்லாத்தையும் நான் வைக்கலை எந்த சகிகை எல்லோரும் சொல்வார்களோ அதைத்தான் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு முடிக்கிறார் அப்போ இவருக்கு சைகன்னு தெரியும் ஆனால் இது மற்றவங்க இதுக்கு மாற்று கருத்து சொல்கிறாங்க இதை விட்டுருவோம் இது சைகை தான் ஆனால் மற்றவங்க சில பேர் மறுத்துருக்கிறாங்க விட்டுருவோண்டு அப்படி பல சைகைகளை ஒதுக்கி இருக்கிறார் அவருடைய கருத்துப்படி இது தான் ஆனால் சில பேர் மறுத்ததுனால அது ஏகமனதான கருத்து வரலையா ஏகமனதான கருத்து எதில் இருக்கிறதோ அந்த மாதிரி பொறுக்கி போய் சைகை போன எடுத்துக்கிட்டார் இவர் ஆய்வு செஞ்சு சைகைன்னு ஒரு ஆயிரம் அதிசயம் எடுக்கிறாரா ஒன்று ஒன்றையும் பார்ப்பார் இப்போ நம்ம சஹிகின்றோம் இந்த ஒன்றாவது அதிசயம் எல்லோரும் சைன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்பார் ஆளுக்கு நான் எல்லோரும் இந்த அறிவிப்போ கரெக்டாக தான் இருக்கு இது இதை போடுவோம் ரெண்டாவதீசு இதில் இதில் மா மாற்றுகள் சொல்லியிருக்கிறாங்களே அதுக்கு தீக்கு வச்சுருவோம் அவர்ட்ட சைகை தான் அவர்கிட்ட சைகையாக இருந்தாலும் இந்த நூலில் வந்து எழுதுகிற ஒரு கொள்கை வச்சுக்கிறார் என்ன கொள்கை இதில் எழுதுறதா இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொண்டதாக அனைவரும் ஏற்றுக்கொண்டதுன்னு எழுதியிருக்கிறாரு அனைவரும் ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறது அவருடைய நோக்கத்தை சொல்கிறார் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் நினைத்து நினைத்து விஷயங்களை இது இருக்கிறார் இன்னமும் வரலாற்று ஹாகுனா இங்கே நான் வைத்திருக்கிறேன் ஆகணாண்டா இந்த கித்தாப்பில் முஸ்லீம் நூலில் வைத்திருக்கிறேன் மா அஜிமவு அழகி எதன் மீது ஒருமித்த கருத்தில் உள்ளார்களோ அதைத்தான் வைத்திருக்கிறேன் சஹிஹான அனை என்னிடத்தில் சகி இருக்கிற அனைத்தையும் வைக்கவில்லை குல்லு குல்லுசையின் இந்தி சஹி உன் என்னிடத்தில் சகி இருக்குதே அனைத்தையும் மொதல் தூ இங்கே நான் வைக்கவில்லை எனக்கு சகியாக இருக்குது சில பேர் சகி இல்லைங்கிறாங்களே அதையே நம்ம தூக்கி வச்சிடணும்னு வச்சுருவார் அப்போ லைச குழு செய்யின் இந்தி சஹிஹுன் என்னிடத்தில் சஹிஹான இருக்கிற ஒவ்வொரு ஹதீஸையும் வலவத்து ஹாகுனா இங்கே நான் வைத்தேன் என்பது கிடையாது இங்கே என்பதுக்கு அர்த்தம் என்ன யானி அவர் நாடுகிறார் பி கித்தாபிஹி ஹி அவருடைய சஹிஹே முஸ்லீம் இருக்குல்ல அந்த முஸ்லீம் என்ற கித்தாப்பை நாடுகிறார் அடுத்து சொல்கிறார் இன்னமா இதெல்லாம் முஸ்லீமுடைய கூற்று இது இன்னமா வலவத்து ஹாகுனா இங்கே நான் வைத்திருக்கிறேன் இங்கே என்ன ஹாதல் கித்தாபி இந்த கித்தாபில் நான் வைத்திருக்கிறேன் மா அஜிமோ அழகி எதில் ஒருமித்த கருத்தில் உள்ளார்களோ அதைத்தான் வைத்திருக்கிறேன் சகிகை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் நம்மளவில் சைகா உள்ளது ஒன்று அனைவரும் சைன்னு ஏற்றுக்கொள்ளது ஒன்று அப்போ நம்மளவில் சைகா உள்ளது ஆயிரம் ஹதீஸ் இருந்துச்சுன்னா ஒரு நூறு கதீசை வந்து நமக்கு சைகின்னு சொல்கிறோம் சில பேரில் மாற்றுக்கிறதுக்காக நூறு தள்ளிடுவார் தொள்ளாயிரத்தை வைப்பார் அப்போ சைகா உள்ளது நிறைய இருக்குது அனைத்தையும் நான் வைக்கலை அப்படின்னு இவர் சொல்லிட்டாராம் அதாவது இப்போ அனைவரும் ஒருமித்த கருத்தில் உள்ளதை தான் வைத்திருக்கிறேனுங்கிறார்ல இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது இவர் சீக்கிரம் சொல்கிறார் ஒழுங்குதா இந்த கருத்தில் தான் முஸ்லீம் சொல்லியிருப்பார்னு ஒரு நினைச்சிக்கிட்டே என்ன செய்கிறாருன்னா ஒரு விளக்கம் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருனா முஸ்லீமுடைய நூல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் ஏகமானதாக உள்ளதை தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார்ல அப்படி இல்லை முஸ்லீம் பொன் போட்ட பல நூல்களில் வந்து பல அறிஞர்கள் குறை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு பொய் சொன்ன மாதிரி வருது என்ன வருது நான் இங்கே என்ன வச்சுருக்கிறேன்னு கேட்டால் அனைவரும் ஏகமானதாக ஒத்துக்கொண்டதை தான் வைத்திருக்கிறேன்கிறார் ஆனால் அப்படி வைக்கலன்னு தெரியுது முஸ்லீமுடைய நூல்களில் விமர்சனம் பண்ணாலும் என்ன அர்த்தம் அனைவரும் ஏற்றுக்கலேருந்து அர்த்தம் முஸ்லீமுடைய சில ஹதீஸுகளை லைம்ட்டு பலர் சொல்கிறாங்க கட்டதுன்னு சிலர் சொல்கிறாங்க சில ஹதீஸுகளை சில சங்கிலி தொடர் அருந்து போனதுன்னு சொல்கிறாங்க இப்படியான விமர்சனங்கள் மு முஸ்லீமில் குறைந்த அளவில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது இது பொய்யா போயிருந்தில்ல என்ன சொல்கிறாரு அனைவரும் ஏகமனதாக ஒத்துக்கிட்டதை தான் நான் போட்டிருக்கேங்கிறார் அப்போ இவ்வளவு சிலாக யோசிக்கிறாரு இவர் இவர் சொல்கிற கருத்துப்படி இல்லையே முஸ்லீம் அனைவரும் ஏகமானதாக ஒத்துக்கொண்டதை தான் நான் போட்டிருக்கேங்கிறாரு அவர் சைகின்னு போட்டதை வந்து அனைவரும் ஏற்றுக்கிற பல பேர் மறுத்திருக்கிறாங்களே அப்படின்னு இவர் யோசித்து அப்போ அது பொய்யா சொல்லியிருப்பார் முஸ்லீம் அந்த இம்மாமுக்குண்டு ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும் அவர் பிழையாகலாம் சொல்ல மாட்டார் அப்போ இது எந்த அர்த்தத்தையும் சொல்லியிருப்பான்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு நல்லா வளங்கு இது இந்த அர்த்தப்படி பார்த்தா தப்புன்னு தெரியல உங்களுக்கு முஸ்லீமில் அனைவரும் ஏகமானதாக உள்ளது தான் இருக்குன்னு சொன்னால் அதில் எதுக்கு நிறைய ஹதீஸுகளை பலவீனம்னு சிலர் மலர்த்துருக்குறாங்க ஓரிரு இட்டு கட்டப்பட்ட அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்களே அப்போ எங்கே அனைவரும் ஒன்றுபட்டார்கள் அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஒன் அனைவரும் ஒன்றுபடலையே அனைவரும் ஒன்றுபட்டால் தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்கிறது தப்பாவில் இருக்குது முஸ்லீம் பிழையாவும் இந்த வாக்குமூலத்தை கொடுக்குறாரு என்று சந்தேகம் வரும்ல அதுக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நல்லெண்ணம் கொண்டு இவர் எதை நாடி சொல்லியிருப்பார் என்றால் அதாவது அந்த அந்த ஹதீசை எல்லோரும் சகி என்று ஒத்துக்கொண்டார்னு அந்த இஜிமா சொல்லலவர் அந்த ஷருத்தை அது சகி ஆனதற்கு அந்த ஷருத்து உள்ள விதிகள் அந்த விதிகளில் எந்த விதிகளில் அனைவரும் ஒன்றுபட்டார்களோ அந்த விதிப்படி உள்ள ஹதீசை வைத்திருக்கிறேன் என்று சொல்லணுமே தவிர பர்டிகுலராக அந்த ஹதீஸையே சகி என்று சொன்னார்கள் கிடையாது ஹதீஸுக்குன்னு சில விதிகள் இருக்குதுல்ல அந்த முஸ்லீம் சில விதிகள் வச்சிருக்கிறாரு அந்த மற்ற அறிஞர்களும் சில விதி வச்சிருக்கிறாங்க இவர் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்ட விதிகள் புறம் எடுக்கிறாரு யாருடைய விதின்னு பார்த்தாலும் வந்து இந்த ஹதீஸை சகின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்ச ஹதீசை உள்ளே போட்டிருக்கிறார் ஆனால் அதில் ஏன் கருத்து பேர் வருதுன்னு கேட்டால் அந்த சருத்து இந்த ஹதீஸில் இல்லைன்னு சிலர் நினைப்பாங்க நல்லா பிள்ளைங்கதா இதில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால் இவர் கொண்டு வந்திருக்கிற ஹதீஸில் எல்லோரும் ஏகமனதாக ஒத்துக்கிட்டார்கள்ங்கிற அர்த்தம் தப்பாக இருக்குது ஏகமனதாக ஒத்துக்கிட்டா பூ முஸ்லீமில் எந்த ஹதீசையும் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது சில ஹதீஸுகளை பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏகமனது இல்லை ஏகமனதாக இல்லை விஷயங்கள் முஸ்லீமில் இருக்குது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தா சரியாக வரும் இவர் யோசிக்கிறார் இவ்வளவு சலாகு என்ன அர்த்தம் கொடுத்தா சரியாக வரும்னு கேட்டால் ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து இந்த ஹதீஸை அனைவரும் சைன்னு சொல்லியிருக்காங்களான்னு ஒரு பார்க்கல என்ன பார்ப்பார்னு கேட்டால் இந்த ஹதீஸு சகி என்பதற்கு நாம் சில ஷரத்துகள் வச்சுருக்குறோம் மற்றவங்க சில ஷரத்து வச்சுருப்பாங்க ரெண்டு ஷருத்துப்படி பார்த்தாலும் இது சகா இருக்கிறது சருத்துப்படி அந்த ஷரத்தின்படி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த விதியின்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸுக்கு நம்ம சகி என்று சொன்னால் இந்த சரத்துலாம் இருக்குதுன்னு நம்ம சொன்னால் இந்த சருத்து உள்ளதை மற்றவங்களும் சகினு சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இந்த ஷருத்தை வச்சு தான் சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இது கொடுக்க முடியும் அதுதான் சொல்கிறார் குழுத்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் என்றால் இப்னு செலாகு சொல்கிறார் இப்னு செலாகு என்றால் நான் சொல்கிறேன் அராத அவர் நாடி இருக்கிறார் முஸ்லீம் நாடி இருக்கிறார் முஸ்லீம் நாடு இருக்கிறவர் அல்லாவா ஒல்லாக அல்லாஹ் தான் தெரியும் நான் ஊகிக்கிறேங்கிறார் அராதை முஸ்லீம் நாடி விட்டார் உல்லாகவளம் அல்லாஹ் ரொம்ப தெரிஞ்சவன் நாடாம கூட இருந்திருக்கலாம் நானாக கணிக்கிறதுனால ஒரு வார்த்தையை போடுறார் கொடுத்து நான் சொல்கிறேன் அராத அராத முஸ்லீம் முஸ்லீம் நாடுகிறார் பிராக்கெட்டில் என்ன இது இடை இடை வாக்கியமாக ஜும்ல மோத்தர் இல்லாவாக உள்ளாகவாலம் போட்டுவிட்டார் அல்லாஹ் தான் ரொம்ப அறிந்தவன் அப்படி வேற மாதிரி நாடி இருக்கலாம் அது தப்பாக கூட அவர் சொல்லியிருக்கலாம் நான் அதை முட்டுக் கொடுக்குறக்கா அந்த விளக்கத்தை கொடுக்குறேங்கிறார் கொடுத்து நான் சொல்கிறேன் அராத முஸ்லீம் நாடி இருக்கிறார் அன்னஹூ லம் எலோ ஃபி கிதாபிஹி தனது நூலில் அவர் வைக்கவில்லை இல்லல் அஹாதீச சில ஹதீசுகளை தவிர எந்த ஹதீசு என்றால் அல்லதி வஜத ஐந்தகு அல்லத்தி வஜத அவர் பெற்றுக்கொள்கிறார் இந்தகு தன்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறார் ஃபீஹா அந்த ஹதீஸ் விஷயமாக ஷராயித்த சஹி சகியுடைய ஷரத்துக்களை சஹி என்பதுடைய நிபந்தனைகளை அதில் காண்கிறார் எப்படிப்பட்ட நிபந்தனை அல் முஜ்மை அலேஹி எந்த நிபந்தனையின் மீது ஒருமித்த கருத்து உள்ளதோ முஜ்மா அலேஹின்னா ஒருமித்த கருத்து இஜ்மா செய்யப்பட்டது அல் முஜ்மா அலேஹி எந்த கருத்தின் மீது ஒருமித்த கருத்து இருக்கிறதோ அந்த மாதிரி ஷரத்துள்ள கதீசுகளை நான் போட்டிருக்கிறேன் நான் எந்த கதீசை போட்டாலும் அதுக்குள்ள ஷரத்துகளை எடுத்து பார்த்திங்கன்னா மற்ற அறிஞர்களும் அதை சஹிக்கு என்ன ஷரத்து போட்டாங்களோ அந்த சரத்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் என்ன அர்த்தம் இல்லை ஓ இல்லம் எழுகர் இஜித்தி மாவுஹுமா இஜித்தி மாவுஹா அதில் ஒன்றுபடுதல் வெளிப்படாவிட்டாலும் பி பாலுஹா இந்த பாலுஹிம் சிலரிடத்தில் சில ஹதீஸ் விஷயத்தில் இஜ்மா இல்லாவிட்டாலும் அந்த சரத்தில் இஜ்மா இருக்கும் உதாரணமாக ஒரு ஹதீஸில் இன்னமும் இல்லாமல் பின்னியாத்து வச்சுக்கிறோம் உதாரணத்துக்காக வேண்டி இந்த ஹதீஸை முஸ்லீம் போட்டார் எந்த அடிப்பில் போடுவான்னு கேட்டால் இது சஹி என்பதற்கு என்ன அதெலாம் இருக்கணும் இவர் அதெலாம் இருக்கார் லாபித்தா இருக்கணும் சங்கிலத்தோடு அறந்துருக்கக்கூடாது அந்த சரத்துலாம் இருக்கல அதெல்லாம் பார்க்குறாரு இந்த ஹஜில் அந்த சரத்துலாம் இருக்குது இந்த சரத்து இருந்தால் சகிக்கு போதுமா மற்றவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறாரு எல்லா அறிஞரும் இதை சொல்லிடுறாங்க ஆமாம் எல்லாருமே இந்த தான் சொல்கிறாங்க அது சஹிக்கு அவங்க வைத்திருக்கிற அத்தனை ஷரத்துகளும் இவருடைய அதிசியில் இருக்கிறது அப்போ எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட சரத்து இருக்கான்னு பார்க்குறாரு தவிர என்ன இல்லை அந்த ஹதீஸே சைகை ஆக்கணாங்கிற அர்த்தத்தில் ஒரு சொல்லலை இப்படி இருந்தால் என்ன வரணும் கருத்து வேறுபாடு வரும் எதனால் வரும் இவர் உதாரணமாக வந்து இஸ்மாயில வந்து ரொம்ப நம்பகமான ஒரு அதில் லாபித்துன்னு இவர் நினச்சிருக்கிறார் நினச்சதுனால இது சைகன் போட்டார் இன்னொருத்தருக்கும் வந்து இந்த சரத்தை ஒத்துக்குருவார் ஆனால் இப்ராஹிம் அதுலனு இவர் நினைச்ச தப்பு அதில் இல்லை அவர் அப்படின்னா கருத்து வேறு வந்து ஹதீஸில் கருத்து வந்துடும் விதியில் கருத்து வேறுபாடு வராது விதியில் வந்து அது அதிலாக இருக்கணும் லாபித்தாக இருக்கணும் ரெண்டு விதி உதாரணத்துக்கு கருத்துக்குருவோம் ஒருத்தர் அறிவிப்பாளர் அதிலாக இருக்கணும் லாபிதா இருக்கானே மூணாவது வந்து சங்கிலி தொடர் இருக்கணும் அதாவது அறந்து போகாமல் இருக்கணும் மூணு சேர்த்து வச்சுக்கிடுவோம் இந்த மூணு சேர்த்தும் ஒரு அதிசயல இருக்கான்னு முஸ்லீம் பார்ப்பார் மூணு சேர்த்தும் இருக்குது சகின்றுவார் அவர் ஆவி செஞ்ச வகையில் இன்னொரு அறிஞரை பார்ப்பார் மூணு சேர்த்து அவசியம் தான் மூணு சேர்த்து கரெக்டு தான் ஆனால் அந்த மூணாவது சேரத்தில் இவர்கிட்டேருந்து அவர் அறிவிக்கிறான்னு போட்டிருக்காருல அவங்க ரெண்டு வரும் சந்தித்ததே இல்லைன்னு ஒருத்தருக்கு தகவல் கிடைக்குது அவர் என்ன பண்ணுவார் இது லைஃப்வார் அப்போ அவ ரெண்டு பேருடைய இதுலேயும் சரத்து ஒன்று தான் ரெண்டு பேர் ஷரத்து என்னது அதில் இருக்கணும் லாபித்தா இருக்கணும் சந்திப்பு இருக்கணுங்கிறது தொடர் இருக்கணுங்கிறது ஷரத்து முஸ்லீமுக்கு அதான் சரத்து மற்றவங்களுக்கு அதான் சரத்து முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஹதீஸில் அந்த சரத்து இருக்குன்னு நினைக்கிறார் சகின் போட்டுறாரு இன்னொருத்தர் பார்க்குறாரு இந்த சரத்துலாம் கரெக்டு தான் அந்த சரத்தில் இல்லையே முஸ்லீம் சொன்னபோது இப்ராஹிம் வந்து இஸ்மாயிலை பார்க்கவே இல்லையே அப்படி நினைத்தாரேயானால் முஸ்லீம் சஹி என்ற சொன்னது மற்றவங்கள்ட்ட இல்லாமல் போயிடும் அப்போ முஸ்லீம் எந்த கருத்தில் இது சொல்லி இருப்பார் என்று கேட்டால் சஹிக்குன்னு சில இலக்கணம் வச்சுருக்கிறாங்கல்ல அந்த இலக்கணம் அந்த ஹதீஸில் இருக்கான்னு பார்ப்பார் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட இலக்கணத்தின் படி இது சகியாக இருக்கிறது போட்டு விட்டுருவார் ஆனால் அந்த இலக்கணப்படி இந்த அறிவிப்பாளர் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தலைவர் நம்பகமானவர் நினச்ச ஒரு அறிவிப்பாளர் வந்து நம்பகமான இல்லாதவர்னு வேற ஒருத்தங்களுக்கு தகவல் தெரியும் அப்போ அந்த ஷரத்து அடிபட்டு போச்சுங்கிறதுனால அவங்க அந்த ஹதீசை லைஃப் பண்ணுவாங்க முரண்படுவாங்க அந்த கருத்தை சொல்கிறார் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் கொடுத்து நான் சொல்கிறேன் அராத அராதனா அராத முஸ்லீம் முஸ்லீம் நாடி இருக்கிறார் அண்ணகு லம் யலா ஃபி கிதாபிகி தனது நூலில் அவர் வைக்கவில்லை இல்ல லஹாதீச சில ஹதீஸுகளை தவிர எந்த மாதிரி ஹதீஸு அல்லத்தீ வஜத இந்தவு தன்னிடத்தில் அவர் காண்கிறார் ஃபீஹா அந்த ஹதீஸுகளில் அவர் காண்கிறார் ஷராய்த்த சஹிஹி சகியுடைய ஷரத்துக்களை எல்லாம் காண்கிறார் ஒரு ஹதீஸ் எடுக்கிறாரு ஷரத்துக்கு சஹிக்கு என்னென்ன ஷரத்து அதில் இதில் அதில் இருக்குது இவர் அதில் இவர் அதில் இவர் அதில் இவர் அதில் இவர் லாபித்து இவர் லாபித்து இவர் லாபித்து இவர் அவர் செஞ்சிருக்காரு இவர் இவர் செஞ்சிருக்கார் இவர் ஒவ்வொரு தன்மையாக பார்க்குறாரு அப்போ சகியுடைய ஷரத்துக்கள் எல்லாம் தன்னிடத்தில் இதெல்லாம் இருக்கிறதோ அது போக அல் முஜுமயி அழகி அந்த ஷரத்துடைய சஹியுடைய சரத்துகள் எப்படிப்பட்ட சரத்து என்றால் அல் முஜுமாய் அழகி அனைவரும் ஒருமித்து ஒப்புக்கொண்ட ஏகமனதாக முடிவு செய்யப்பட்ட ஷரத்துகள் அந்த ஷரத்துகள் எந்த ஹதீஸில் இருக்கிறதோ அந்த ஹதீஸை தான் வச்சிருக்கிறேன் இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் அனைவரும் சரி கண்டார்கள் அர்த்தம் கிடையாது முஸ்லீம் உள்ள அனைத்து ஹதிசையும் ஒருத்தராக பார்த்துட்டு அனைவரும் சரி சொன்னாங்கன்னு ஏ அனைத்து புஸ்தக தம்பிக்குன்னு படித்து பார்த்துட்டு அப்படியே சொன்னாங்க அப்படி அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை தான் அறிவித்த ஹதீஸுகள் வந்து இந்த ஹதீசு சகி என்பதற்கு சில கண்டிஷன் போடுறாங்க அறிஞர்கள் நானும் சில கண்டிஷன் போடுகிறேன் ரெண்டு பேருடைய கண்டிஷன் இதில் ஒத்து இருக்கிறது அப்படின்னு சஹின்னு போட்டுருவார் ஆனால் சில அறிஞர் என்ன மறுப்பாங்கன்னு கேட்டால் அந்த கண்டிஷன் இந்த அதிசன் இல்லைன்னு மறுப்பாங்க அந்த கண்டிஷன் கரெக்டு தான் அந்த கண்டிஷன் இருக்குன்னு இவர் நினச்சிருக்கிறாரு மற்றவங்க இல்லைன்னு நினப்பாங்க அந்த அர்த்தம் தான் கொடுக்கணுங்கிறாரு அதாவது இல்ல லஹாதீத சில ஹதீசுகளை தவிர அல்லத்தி வஜத இந்த ஹூஃபீஹா ஷராய்த்த சஹி எந்த எதிலே வந்து ச சஹியுடைய சருத்துக்களை அவர் கண்டாரோ அந்த ஹதீசலை வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஷரத்து என்றால் அல் முஜ்மை அழகி எதன் மீது ஒத்த கருத்து உள்ளதோ ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதோ அந்த மாதிரி சஹியுடைய ஷரத்துகள்லாம் இருக்கிற ஹதீஸை தான் தனது நூலில் வைத்திருக்கிறார் என்று அர்த்தமே இதைத்தான் ஆடினார் ஒ இல்லம் எலுகர் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் இஜித்தி மாவுஹா அந்த ஷரத்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருப்பது ஃபி பாலிஹா இந்த ஹதீஸில் சில ஹதீஸுகளில் ஃபி பாலில் அஹாதீஸ் சில ஹதீசுகளில் இந்த சருத்துகளெல்லாம் எல்லாம் ஒன்று திரண்டு இருப்பது வெளிப்படாவிட்டாலும் இந்த பாலியம் சிலரிடத்தில் சிலருடைய பார்வையில் இல்லையே இவர் சொல்ற சரத்துல இல்லையே அப்படின்னு ஒன்றுபடலை நினைக்கிறாங்க மூணு சரத்து அதில் காணாங்கிறாங்க இவர் மூணு சரத்து இருக்குங்கிறார் அப்படி இல்லாவிட்டாலும் வந்து அந்த அந்த சருத்தில் நான் ஒன்றுபட்டிருக்கேன் அவங்க சொன்ன சரத்து தான் என்னுடைய சருத்தும் இந்த ஹதீஸில் எங்கள் எல்லாருடைய சருத்து பிரகாரம் இது சகிக்குதான் அப்படின்னு ஹதீஸை சொல்கிறாரு ஆனால் சில ஹதீசுகளில் அது இல்லாமல் இருக்கும் இவர் ச ச அந்த ஷரத்து இருக்குதுன்னு நினைக்குவார் உண்மையில் பார்த்தா அப்படி ஷரத்து இல்லாமல் அப்படி இருக்குதான் செய்யும் ஒரு அறிவிப்பாளரை பற்றி பல பேரும் பல கருத்தை சொல்லியிருப்பாங்க எவ்வளோ கருத்து கிடைக்கிறதோ அதுக்கு தான் அறிவிப்பாளரை பற்றி முடிவு செய்வாங்க இவர் நாலு பேரை பார்த்து நினைஞ்சிருப்பாரு இப்ராஹிம் நல்லவருன்னு கேள்விப்பட்டிருப்பார் நல்லவராக இருக்கார் எல்லா அறிஞரும் என்ன செய்கிறாங்க அதில் இருந்தால் போடலான்ட்டா இவர் அதில் போட்டுக்கான்னு போட்டுருவார் அப்புறம் என்ன செய்கிறாருன்னா அதே இப்ராஹிமை பற்றி இன்னும் பல அறிஞ்சு நினைச்சுக்கிறான்னு கேட்டால் இவர் நல்லவரெலாம் கிடையாது சரியான பக்கா திருடேன் பொய்யன் கலவாணி இப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைத்தா அவங்களுக்கு பார்வை என்ன போயிடும் இப்ராஹிமை பற்றி இப்ராஹிம் நல்லவர் நல்லவரே இல்லையே அதில்ங்கிற வகையில் நினச்சவர் போட்டார் ஆனால் இவர் சொன்ன ஒரு ஆள் அதில் இல்லையே அப்படின்னா முஸ்லீம் சகி என்று சொன்னதை மற்றவங்க சகி இல்லைன்னு சொல்லுவாங்க எதனால் சொல்லுவாங்க அந்த சருத்தில் அவர் பிழை விடலை இந்த சருத்து இருந்தால் தான் சகி என்று கட்டி தான் சொல்கிறாரு அந்த பர்டிகுலர் ஹதீஸில் அந்த சருத்து இருக்குதா ஒவ்வொரு அழிப்பாட்டும் இருக்குதா என்று சொன்னால் இவருக்கு கிடைத்த தகவல்படி இருக்குன்னு நினைக்கிறாரே சில பேர் இல்லைன்னு நினைத்தார்களே ஆனால் அவங்க முஸ்லீம் உள்ள ஹதீஸையும் சரி இல்லைம்பாங்க அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த ஷரத்து அந்த ஷருத்து அதில் இல்லை அந்த ஷரத்து அவர் கவனித்திருக்கிறாரு அவர் நினைச்சிருக்கிறார் சரத்து இருப்பதாக அந்த சருத்துப்படி அந்த ஹதிசு இல்லைன்னு மறுத்துருவாங்க அர்த்தம் சொல்கிறார் இல்லம் எழுகர் வெளிப்படா விட்டாலும் அதே அவர் பதிவு செய்வார் இஜித்தி இஜ்தி மவுசுரூத் அந்த ஷரத்துக்கள் எல்லாம் திரண்டு இருப்பது பி பாலிஹா சில ஹதீசுகளில் திரண்டு இருப்பது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் இந்த பாலியம் சிலருடைய பார்வையில் சிலரிடத்தில்னா சிலருடைய பார்வையில் தெரியாவிட்டாலும் அந்த சருத்துப்படி உள்ளதையெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் இதைத்தான் அவர் நாடி இருப்பார்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்றாரு அப்போ முஸ்லீமுடைய நூலுக்கு வந்து முக்கியமாக சொல்ல பாயிண்ட் என்னென்று கேட்டால் எல்லா சகிக்கும் முஸ்லீமில் கிடையாது எல்லா சகி புகாரில் கிடையாது அவங்களுக்கு அப்பால் வெளியே ஏராளமான சகி இருக்கிறது நூல் பெருசாகிடக்கூடாங்கிறக்காக வேண்டி அவர் சிலர் விட்டுருக்கிறாரு அனைவரும் ஒத்துக்கொண்ட விதிப்படி இருக்குதான்னு பார்த்து இவர் சில அதிசயலில் விட்டுருக்கிறார் இவர்கிட்ட சகிதாக இருக்கும் அனைவரும் ஒத்துக்கிறாதே தள்ளி விட்டுருக்கிறார் அப்போ இவர்கிட்டையும் நிறைய சகி இருக்கிறது அனைத்தையும் இந்த புக்கில் கொண்டு வரல அப்போ அந்த நாலாவது குறிப்பில் சொன்னதுக்கு அந்த சாராம்சத்துக்கு ஆதாரம் காட்டிட்டார் நாலாவது குறிப்பு என்ன ரெண்டு பேரும் அனைத்தையும் தொகுத்து விடவில்லை அவர்கள் தொகுக்காத பல செய்திகள் இருக்கின்றன அந்த ரெண்டு பேரும் இப்படி வாதிடவும் இல்லை நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றும் வாதிடவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாதிடலை என்பதற்காக தான் ரெண்டு பேருடைய கூட்டம் எடுத்து போடுறார் அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே நாலாவதுடைய தொடர்ச்சி தான் இது அடுத்து வந்து என்ன செய்வோம் அதை அடுத்து வார்த்து பார்ப்போம்